கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மும்பை சோட்டாராஜன் உயிரிழந்தார் என்ற செய்தியை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மறுத்துள்ளது. இந்தியாவில் தேடப்பட்டு வந்த நிழல் உலக தாதாவான சோட்டாராஜன் 2015 ஆண்டு இந்தோனேஷியாவின் பாலி நகரில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 68 வழக்குகள் உள்ளன. அதில் மகாராஷ்டிராவில் மட்டும் பணம் பறித்தல் உள்ளிட்ட 28 வழக்குகள் உள்ளன. திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. 62 வயதான சோட்டாராஜனுக்கு வேறு சில இணை நோய்களும் இருப்பதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர் இறந்துவிட்டதாக வதந்தி பரவிய நிலையில் அவர் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.